செக்ஷன் 326 கேபிட்டல் ஏ பார்த்தோம் நேத்து. ஆசிட் த்ரோ இருந்துச்சுன்னா 10 ஆண்டுகளுக்கு குறையாத ஆனால் ஆயுள் சிறை தண்டனை விதிக்க முடியும். ஃபைனை பொறுத்தவரை 10 லட்சம் வரையில் ஃபைன் இம்போஸ் பண்ண முடியும். ப்ரொவிசோல சொல்றேங்க, அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு ஏற்பட்டு ஒரு நியாயமான மருத்துவ செலவையும் சிகிச்சையும் வழங்க வேண்டும். ப்ரொவைடட் ஃபர்தர் தட், மேலும் வரம்புறையாக அந்த அபராதத்தை அந்த ஆசிட் த்ரோவால் பாதிக்கப்பட்ட, திராவக வீச்சால் பாதிக்கப்பட்ட, அல்லது திராவகம் ஊட்டப்பட்டதால் பாதிக்கப்பட்ட நபருக்கு சிந்தாமல் சிதறாமல் கொடுக்க வேண்டும். செக்ஷன் 326 பில சொல்றாங்க, தன்னிச்சையாக ஒரு வாலண்டரி ஆசிட் த்ரோ பண்றாரு அல்லது ஆசிட் த்ரோ பண்ணுவதற்கு அட்டெம்ப்ட் பண்றாரு, முயற்சி பண்றாரு, அவருக்கு 5 ஆண்டுகளுக்கு குறையாத ஆனால் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் பிளஸ் ஃபைன். செக்ஷன் 326ல எக்ஸ்பிளனேஷன் 1ல ஆசிட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, கரோசிபிள் சப்ஸ்டன்ஸ், கரோசிவ் சப்ஸ்டன்ஸ், அரித்து எடுக்கக்கூடிய தன்மை உள்ள எந்த பொருளாக இருந்தாலும் சரி அது திராவகம். அது உடலுக்கான தீங்கை தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ ஏற்படுத்தும் தகுதி திறமை உடையதாக இருக்க வேண்டும், அந்த கரோசிவ் சப்ஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆசிட். எக்ஸ்பிளனேஷன் 2ல சொல்றாங்க, ஒருவேளை 326A படி ஒரு பெண்ணின் முகத்தில் ஆசிட் ஊத்திட்டாங்க, அவங்களுடைய முகம் சிதைவடைந்து இருக்கிறது, டிஸ்பிகர் ஆகி போச்சு, சிதைவடைந்த பிறகு அவங்க ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டாங்க, முகம் ஏற்கனவே இருந்த அழகை விட மேலும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணப்பட்ட பிறகு மிகுந்த அழகாக இருக்கிறது, அதனால் ஒரு அக்யூஸ்ட் ஒரு டிஃபென்ஸ் எடுக்க முடியாது. டிஸ்பிகர் ஆயிட்ட பிறகு அந்த முகத்தை மாற்றி அமைக்க முடியாததாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அப்ப அக்யூஸ் என்ன டிஃபென்ஸ் எடுப்பாரு, ஆசிட் ஊத்துறங்க முகம் சிதைஞ்சு போச்சு, அதை வந்து மாற்றி அமைக்கவே கூடாதுங்க. அப்படி இருந்தாதான் 326 கேபிட்டல் ஏ ஐபிசி பொருந்தும்னு சொல்லிட்டு ஒரு டிஃபென்ஸ் எடுக்க முடியுமா, முடியாது. இதுதான் எக்ஸ்பிளனேஷன் 2ல சொல்றாங்க. இதெல்லாம் 3/2/2013 இருந்து நடைமுறைக்கு வருகிறது. செக்ஷன் 327, ஒரு சொத்தை அச்சுறுத்தி பறிப்பதற்கு அல்லது சட்டத்திற்கு முரணான செய்கையை செய்யும்படி கட்டாயப்படுத்துவதற்கு காயம் விளைவித்தல். சில ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் இருப்பாங்க, சமூக விரோதிகள், அந்த சமூக விரோத கும்பல் அல்லது ஒரு அரசியல் பலம், பணபலம், படைபலம் படைத்த ஒரு நபர் இருப்பாரு, அவர் வாலண்டரிலி காசிங் ஹர் டு எக்ஸார்ட், அப்ப எக்ஸ்டார்ட் ப்ராப்பர்ட்டி ஆர் டு கன்ஸ்ட்ரைன் டு அன் இல்லீகல் ஆக்ட், சொத்தை அச்சுறுத்தி பறிப்பதற்கு அல்லது சட்டத்திற்கு முரணான செய்கை செய்யும்படி கட்டாயப்படுத்துவதற்கு காயம் விளைவித்தல். ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவர்களிடமிருந்து அல்லது அத்தகைய நபர் மீது அக்கறை கொண்டவர்களிடமிருந்து சொத்து அல்லது மதிப்பு மிக்க எதையும், அப்ப வேல்யூபிள் செக்யூரிட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டாக்குமெண்ட் செக்ஷன் 29 ஐபிசி, வேல்யூபிள் செக்யூரிட்டி இருக்கிறது, ஒரு வில் இருக்கிறது, 29/30/31 ஐபிசி. அப்ப ஒரு மதிப்பு மிக்க எதையும் அச்சுறுத்தி பறிப்பதாக அல்லது அத்தகையவரை அவர் மீது அக்கறை கொண்டவரை சட்டத்திற்கு முரணான அல்லது ஒரு குற்றத்தை செய்வதற்கு வசதி செய்யும் எதையேனும் செய்யும்படி வற்புறுத்துவதற்காக காயம் விளைவிக்கிறார், அவருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும் மற்றும் அவரை அபராதத்திற்கு உள்ளாக்கலாம். எடுத்துக்காட்டு, ஒரு வயதான அம்மா இருக்கிறாங்க, படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, அவங்க பேர்ல ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கிறது, அவங்க உயில் எழுதி தன்னை யார் கடைசி நேரத்தில் பராமரித்து வருகிறார்களோ அவங்க கையில கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் தேர்ட் பார்ட்டிக்கு தெரியுது, அவர் என்ன பண்றாரு, அந்த டாக்குமெண்ட கொண்டாங்கன்னு சொல்லி வாங்குறாரு, அந்த வில்ல கொண்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்குறாரு. அது மட்டும் இல்ல, அந்த அம்மா உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாங்க, இந்த விஷத்தை கொடுங்க அல்லது அளவுக்கு அதிகமான ஸ்வீட் கொடுத்தா இறந்துருவாங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரை மிரட்டுறாரு, ஒரு ரவுடி வந்து மிரட்டுறாரு. அந்த படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய அந்த அம்மாவை பராமரிக்கும் அந்த நபரை மிரட்டுறாரு, வேற வழி இல்ல, அந்த நபர் அந்த ரவுடி சொன்னதுக்கு இணங்க செயல்படுறாரு.
இது அப்படியே ஜெனரல் எக்ஸப்ஷனுக்கும் பொருந்தும். ஒரு டெக்னிக்கல் பர்சனை துப்பாக்கியோ அல்லது கத்தியை காட்டி மிரட்டி கூப்பிட்டு வந்து ஒரு ஏடிஎம் மிஷினை உடைக்க சொல்லி அதில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் ஒரு திருடர் எடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்காக போலீஸ் ஆபீசர் அந்த பூட்டு சாவி செய்யக்கூடிய தொழில்நுட்பம் தெரிந்த அந்த டெக்னிக்கல் பர்சன் மீது கேஸ் போட முடியுமா? முடியாது. அதை போலதான் இங்கே அந்த வயதான நபர் படுத்த படுகையாக இருக்கிறாரு, அவர் சொத்து இருக்கிறது, அந்த சொத்தை எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரவுடி வந்து மிரட்டுறான். அந்த வயதானவரை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ கண்காணிப்பில் இருக்கக்கூடிய அந்த வயதானவரை பராமரித்து இருக்கக்கூடிய அந்த நபரை ஒரு ரவுடி மிரட்டுறாரு. அதன்படியாக அந்த பராமரிப்பவர் அந்த பெட்ரிடன் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுக்கிறாரு. ஒரு கரையம் பத்திரத்துல கையெழுத்து வாங்கி கொடுக்கிறாரு. அதனால அந்த சொத்தை அந்த அம்மாவை பராமரித்து கொண்டிருக்கிற அந்த நபர் மீது வழக்கு போட முடியாது. யார் அச்சுறுத்தி பறித்திருக்கிறாரோ, யார் அச்சுறுத்தி அதை வாங்கியிருக்கிறாரோ, கையொப்பத்தை பெற்றிருக்கிறாரோ, அவருக்கு தான் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். சில டவுன்ல முக்கியமான ஹார்ட் ஆஃப் த சிட்டில ஒரு நல்ல ஷோரூம் இருக்கும், சில பேர் அதை மிரட்டி எழுதி வாங்குவாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த சட்டப்பிரிவு தான் பொருந்தும். செக்ஷன் 328, ஒரு குற்றத்தை செய்யும் உட்கருத்துடன் ஒரு பாய்சன் முதலியவற்றின் மூலம் காயம் விளைவித்தல், காசிங் ஹர்ட் பை மீன்ஸ் ஆஃப் பாய்சன் எக்ஸெட்ரா வித் இன்டென்ட் டு கமிட் அன் ஆஃபன்ஸ், ஒருவருக்கு காயம் விளைவிக்கும் உட்கருத்தோடு அல்லது ஒரு குற்றத்தை செய்யும் அல்லது அதற்கு வசதி செய்யும் உட்கருத்தோடு ஒரு செயலை செய்தால் அந்த நபருக்கு காயம் ஏற்படும், அல்லது ஒரு குற்றத்தை செய்ய வேண்டும், அல்லது அது குற்றம் செய்வதற்கு சில அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்யணும், வசதி செய்து கொடுக்க வேண்டும், அந்த உட்கருத்தோடு அல்லது அதனால் அநேகமாக காயம் விளைவிக்க கூடும் என்று அறிந்து, லைக்லி டு காஸ் இன்ஜுரி, லைக்லி டு காஸ் ஹர்ட் டு த பர்சன். அப்ப இது தெரிஞ்சிருக்கணும். அப்ப நஞ்சு எதையும் அல்லது மதிமயக்கம் செய்யக்கூடிய, போதை தரக்கூடிய அல்லது உடல் நலத்தை கெடுக்கக்கூடிய மருந்து சரக்கு அல்லது வேறு பொருள் எதையும் ஒருவருக்கு கொடுப்பவர் அல்லது அவரை உட்கொள்ளும்படி செய்பவர் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுவார் பிளஸ் ஃபைன். செக்ஷன் 327 அச்சுறுத்தி பறிக்கிறாங்க, அதுக்காக 384 வந்துற போகுதுங்க. 384 வேற, இங்க ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டாங்க தெளிவா. 384 பாத்தீங்கன்னா அங்க மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான் வரும், பிறகு பார்க்கலாம். நாம எக்ஸ்ட்ராஷன் என்று அங்கே சொல்வார்கள். 327 அச்சுறுத்தி பறிக்கிறாரு. 328 ஒரு குற்றத்தை செய்ய உட்கருத்தோடு பாய்சன் முதற்கொண்டு காயம் விளைவித்தல் வரை செய்து ஒருவருக்கு காயம் விளைவிக்கிறார், ஒரு பாய்சன் கொடுக்கிறாரு அல்லது ஒரு குளோரோஃபார்ம் மதி மயக்கம் செய்யக்கூடிய ஒரு போதை தரக்கூடிய அல்லது உடல் நலத்தை கெடுக்கக்கூடிய ஒரு மருந்து அல்லது வேறு பொருள் எதையாவது ஒருவருக்கு கொடுப்பார், அநேகமாக அதை உட்கொண்டால் அவருக்கு காயம் ஏற்படும் என்று தெரிந்தே செய்கின்ற பொழுது அவருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். சில பேர் விஷம் வச்சு கொண்டுடுவாங்க, 2 மனைவிகள் இருப்பாங்க, 2வது மனைவிக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும், முதல் மனைவி என்ன செய்வாங்கன்னா அந்த 2வது மனைவியினுடைய குழந்தை உயிரோடு இருந்தா தானே சொத்துல பாகம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் விஷம் வச்சு கொண்டுடுவாங்க. சில பார்ட்னர்கள் அந்த மாதிரி செய்வாங்க. சில நேரங்களில் கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, இப்படி சில சந்தர்ப்பங்களில் இது போன்று செயலை செய்வார்கள். அப்ப 328 தான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனால் செக்ஷன் 329 ஒரு சொத்தை அச்சுறுத்தி பறிப்பதற்கு அல்லது சட்டமுரணான செயலை செய்யும்படி கட்டாயப்படுத்துவதற்கு கொடுங்காயம் விளைவித்தல், காயம் விளைவிக்கிறார்னா 328, கொடுங்காயம் விளைவிக்கிறார்னா 329. ஒரு சொத்து அல்லது மதிப்பு மிக்க ஆவணம் அதை அச்சுறுத்தி பறிப்பதாக அவர்களை சட்டமுரணான செயல் எதையும் செய்யும்படி வற்புறுத்துவதற்காக கொடுங்காயம் விளைவிக்கிற ஒரு நபருக்கு ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். 327 சொற்ப காயம், 329 கிரீவியஸ் அட்டு. ஒரு காயம் ஏற்படும் பட்சத்தில்
பத்தாண்டுகள் வரை சிறை தண்டனை 327. ஒரு கொடுங்காயம் ஏற்படும் பட்சத்தில் ஆயுள் சிறை தண்டனை வரை கொடுக்கலாம் அல்லது பத்தாண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க முடியும் பிளஸ் ஃபைன். செக்ஷன் 330 இங்கேயும் சொத்தை பற்றி தான் பேசுறாங்க. 329 ஒரு சொத்தை பற்றி பேசுகிறார்கள். செக்ஷன் 330 ஒப்புதல் வாக்கு மூலம். அந்த ஒப்புதல் வாக்கு மூலத்தை அச்சுறுத்தி பெறுவதற்கு அல்லது சொத்தை கட்டாயப்படுத்தி மீட்பதற்கு காயம் விளைவித்தல். இதுல எடுத்துக்காட்டே மிக முக்கியம் சார். 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். இந்த எடுத்துக்காட்டு தான் உங்களுக்கு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், எளிதாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஏ என்பவர் ஒரு குற்றம் செய்ததாக ஒப்புக்கொள்ளும்படி, பி என்ற ஒரு காவல் அலுவலர் ஏவை சித்திரவதை செய்கிறார். இந்த பிரிவின்படி பி என்ற காவல் அலுவலர் ஒரு குற்றத்தை செய்தவர் ஆவார். எடுத்துக்காட்டு செக்ஷன் 27 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல ஒரு நபரை வந்து கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்றாங்க. அவரை அடிச்சு உதைக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்ப அந்த போலீஸ் ஆபீசர் மீது எந்த சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்வது? குற்றத்தை ஒத்துக்கிறியா இல்லையா? குற்றத்தை ஒத்துக்கொண்டு நீ ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து அதுல கையெழுத்து போட்டாங்க இல்ல, உன்னை போலீஸ் இங்க அடிச்சே நாங்க கொன்றுவோம். எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன்ல திருட்டு கேஸ் பெண்டிங்ல இருக்க, கொலை கேஸ் பெண்டிங்ல இருக்க, கற்பறிப்பு கேஸ் பெண்டிங்ல இருக்க, வழிப்பறி கொள்ளை பெண்டிங்ல இருக்க, அந்த அத்தனை கேஸும் மேல போட்டுருவோம். என்ன சொல்றன்னு சொல்லுவாங்க. வேற வழி இல்லாம இவர் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பார். அப்ப இந்த அளவுக்கு மிரட்டி அச்சுறுத்தி அடித்து சித்திரவதை செய்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை ஒரு அக்யூஸ்ட் கிட்ட இருந்து பெற்றுக்கொள்கிற அந்த போலீஸ் அதிகாரி மீது அண்டர் செக்ஷன் 330 ஐபிசியின்படி கேஸ் போட முடியும். இரண்டாவது, ஒரு குறிப்பிட்ட திருட்டு பொருள் வைக்கப்பட்டிருக்கும் இடத்தை காட்டும்படி ஏ என்பவரை பி என்ற போலீஸ் ஆபீசர் சித்திரவதை செய்யறாரு. அதுவும் 330 ஐபிசியின்படி குற்றம். மூன்றாவது எடுத்துக்காட்டு, ஏ என்பவரிடமிருந்து வர வேண்டிய வரி பாக்கியை செலுத்தும்படி கட்டாயப்படுத்துவதற்காக அவரை பி என்ற போலீஸ் ஆபீசர் சித்திரவதை செய்யறாரு. இதுவும் 330 ஐபிசியின் படி அந்த போலீஸ் மேல கேஸ் போட முடியும். வரி பாக்கி கட்டாம இருக்கிறீங்க, பாக்கி கொடுக்க போறீங்களா இல்லையான்னு பிரச்சனை பண்றாரு. நீங்க வாடகை பாக்கி இருக்கிறது, வீட்டுல குடி இருக்கிறீங்க, வாடகை பாக்கி நீங்க கட்டல, வீட்டு ஓனர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு. உடனே போலீஸ் ஆபீசர் அந்த டெனண்ட கூப்பிட்டு, நீங்க வீட்டு வாடகை கட்டாம இருக்கிறீங்க, ஒழுங்குமுறையில கட்ட போறீங்களா இல்லையான்னு சித்திரவதை பண்றாரு. அப்ப அந்த போலீஸ் மீது 330 ஐபிஎஸ்ல கேஸ் போட முடியும். ஏன்னா அது சிவில் டிஸ்பியூட், அதை போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு விசாரிக்க கூடாது. அதே மீறி விசாரிச்சு சித்திரவதை பண்றாருன்னு சொன்னால் போலீஸ் மேல செக்ஷன் 330 ஐபிஎஸ் படி கேஸ் போடலாம். அதே போல ஒரு குத்தகையாளர் லீஸுக்கு இருக்கிறாங்க, அந்த குத்தகையை கொடுக்கும்படி ஒரு ஜமீன்தார் அந்த குத்தகையாளரை வந்து கொடுமைப்படுத்துறாரு. அப்ப அந்த ஜமீன்தார் மீது அண்டர் செக்ஷன் 330 கேஸ் போட முடியும். அண்டர் செக்ஷன் 331 இதற்கு தண்டனை 330 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். ஒரு அக்யூஸ்ட கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க 24 hoursல. செக்ஷன் 57 சிஆர்பிசியின் படி 24 மணி நேரத்திற்குள்ளாக அருகாமையில் இருக்கக்கூடிய நீதித்துறை நடுவர் முன்பு அவரை ஆஜர்படுத்தல, போலீஸ் ஸ்டேஷன்ல கஸ்டடி லாக் அப் டெத் ஆயிட்டாரு. அந்த அக்யூஸ் உடம்புல சில காயங்கள் இருக்கிறது. அப்ப போலீஸ் மீது அண்டர் செக்ஷன் 330 ஐபிசியின் படி கேஸ் போட முடியும். இது 2005 வால்யூம் 2. போலீஸ் ஆபீசர் மீது வழக்கு தொடுக்க முடியும். 2005 TNLR 8 Supreme Court. ஒரு டிஎஸ்பி ஒரு நபரை போலீஸ் ஸ்டேஷன் வச்சு அடைச்சு வச்சு அடித்து உதைக்கிறாரு. அந்த டிஎஸ்பிக்கு எதிராக செக்ஷன் 34 படி தண்டனை அளித்தது சரியானதுதான். 2005 Volume 2 TNLR Page Number 608 Supreme Court. அண்டர் செக்ஷன் 331 ஐபிசி ஒப்புதல் வாக்கு மூலத்தை
அச்சுறுத்தி பெறுவதற்கு அல்லது சொத்தை கட்டாயப்படுத்தி மீட்பதற்கு கொடுங்காயம் விளைவித்தல். நீங்க குற்றத்தை ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கொடுமையா அடிச்சு காயப்படுத்துறாங்க. சில நேரங்கள்ல விசாரணையின் பொழுது கையை உடைச்சிருவாங்க. ஆனால் கோர்ட்ல கேட்பாங்க, ஜட்ஜ் ஐயா, ஜட்ஜ் அம்மா கேக்குறப்ப சொல்லுவாரு, நான் வழிக்கு பாத்ரூம்ல வழிக்கு விழுந்து கை உடஞ்சு போச்சுன்னு சொல்லுவாரு. ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப வாலண்டரிலி காசிங் கிரீவியஸ் ஹர்ட் டு எக்ஸ்ட்ராட் கன்ஃபஷன் ஆர் டு கம்பல் ரெஸ்டோரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை அச்சுறுத்தி பெறுவதற்கு அல்லது ஒரு சொத்தை கட்டாயப்படுத்தி மீட்பதற்கு கொடுங்காயம் விளைவித்தல். செக்ஷன் 330 என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அது சிம்பிள் இன்ஜுரி, இங்க கிரீவியஸ் இன்ஜுரி ஏற்பட்டுச்சுன்னா 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். 330 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். சிம்பிள் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும், மிரட்டி கன்ஃபெஷன் வாங்கியிருப்பாங்க, மிரட்டி சொத்தை பறிச்சிருப்பாங்க. இதுவே கிரீவியஸ் சார்ட் ஏற்பட்டிருக்கும், ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை மிரட்டி வாங்கியிருப்பாரு அல்லது ஒரு சொத்தை கட்டாயப்படுத்தி மீட்டு இருப்பாரு. ஒரு வியோ ஆபீஸ்ல போயிட்டு நீங்க கேள்வி கேக்குறீங்க, அப்ப அந்த வியோ உங்களுக்கு பதில் சொல்லணும். அல்லது தாசில்தார் ஆபீஸ்ல கேள்வி கேக்குறீங்க, தாசில்தார் உங்களுக்கு பதில் சொல்லணும். சாரி, என் வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா, ஆடிபிள்ங்களா? சேட்ல போட்டுட்டே இருக்கீங்க சார், இடையில மியூட் ஆயிடுச்சுங்க சார். இடையில மியூட் ஆயிருந்ததுங்க சார். ஒரு போன் வந்து அந்த மாதிரி ஆவுதுங்க, போன் வந்துச்சு அதனால. எஸ் சார், என்ன சொல்றாங்க, ஒரு சொத்தை அல்லது ஒரு வாக்கு மூலத்தை அச்சுறுத்தி பறித்தால் அது குற்றம், 7 ஆண்டுகள் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். அங்க சிம்பிள் இன்ஜுரி இருக்கணும். இதுவே ஒரு ஒப்புதல் வாக்கு மூலத்தை மிரட்டி வாங்குறாங்க அல்லது ஒரு சொத்தை மிரட்டி கையகப்படுத்துறாங்க, மீட்டெடுக்கிறாங்க, கிரீவியஸ் ஆட்சி ஏற்படுது, 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன் அண்டர் செக்ஷன் 331 ஐபிசி படி. செக்ஷன் 332, ஒரு பொது ஊழியரை அவரது கடமையிலிருந்து தடுக்க காயம் விளைவித்தல். இந்த 332-33 ஐபிசில் தான் சார் அதிக கேஸ் ஃபைல் ஆகும் போலீஸ் ஸ்டேஷன்ல. நாம போயிட்டு ஒரு தாலுகா ஆபீஸ்ல போயிட்டு நியாயத்தை கேட்டா கூட என்ன பணி செய்ய விடாம தடுத்து என்ன அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு 332 ஐபிசில கேஸ் போடுவாங்க. அல்லது ஒரு கலெக்டர் ஆபீஸ், ஒரு இபி ஆபீஸ், எந்த ஒரு அலுவலகமாக இருந்தாலும் சரி, அந்த அலுவலகத்துல போயிட்டு அந்த ஆபீசர்கிட்ட நாம கேள்வி கேட்டாலே அவர் என்ன சொல்லுவாரு, நான் பணி செய்து கொண்டிருந்தேன், பணியில் இருந்த பொழுது என்னை பணி செய்ய விடாமல் தடுத்து என்னை அடித்து விட்டார்னு சொல்லிட்டு அண்டர் செக்ஷன் 332 ஐபிசில் தான் கேஸ் போடுவாங்க. 332 ஐபிசின் படி ஒரு பொது ஊழியர் தாம் பணியில் இருக்கின்ற பொழுது, பொது கடமை ஆற்றுகின்ற பொழுது அவரை தடுத்தல், பொது பணியை நீங்க செய்யக்கூடாது, பொது கடமையை நீங்கள் ஆற்றக்கூடாது, டிசார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து அவருக்கு காயத்தை ஏற்படுத்துதல். ஒரு என்ஜினியரிங் செக்ஷன்ல போவாங்க, ஏங்க என் வீடு கட்டியிருக்கேன், சீக்கிரம் பில்லு சாங்ஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ஜினியர் சொல்லுவாரு, நீ கேட்ட உடனே என்னால உடனே உன் வீட்டுக்கு மட்டும் நான் பில்லு எழுதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த பயனாளிக்கும் அந்த என்ஜினியருக்கும் இடையில ஒரு வாய் தகராறு ஏற்படும். உடனே என்ஜினியர் என்ன பண்ணுவாரு, அவர் கவர்மெண்ட் என்ஜினியர், போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கேஸ் கொடுப்பாரு, நான் பணி செய்து கொண்டிருந்த பொழுது இந்த நபர் வந்து என்னை அசிங்கமாக திட்டி என்னை பணி செய்ய விடாமல் தடுத்து என்னை அடித்து விட்டார். உடனே போலீஸ் ஆபீசர் கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிட்டே சண்டைக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு 332 ஐபிஎஸ்ல தான் கேஸ் போடுவாங்க. அப்போ ஒரு பொது ஊழியர் தமது கடமையை செய்கையில் அவரை கடமையை செய்ய விடாமல் தடுக்கும் வகையில் அவருக்கு காயம் விளைவிக்கும் ஒருவர் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். ஒரு கார்பரேஷன், ஒரு நகராட்சி, ஒரு பேரூராட்சி, இங்கிருந்து ஆபீசர்ஸ் வருவாங்க, அனுமதி இல்லாத இடத்துல ஒரு ஹோட்டல் கடை வச்சிருப்பாரு அல்லது சட்டப்படி அனுமதி வாங்காமல் ஒரு கட்டிடத்தை கட்டியிருப்பாரு, அதை அப்புறப்படுத்துவதற்காக ஒரு பப்ளிக் ஆபீசர் வருவாங்க,
அந்த பப்ளிக் சர்வெண்ட் நீங்க இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தடுப்பாரு. நம்மால ஹோட்டல் கடை வச்சிருக்கிறவரு தடுக்கின்ற பொழுது அந்த முனிசிபல் கார்பரேஷன் அல்லது முனிசிபாலிட்டி கார்பரேஷன் ஆபீசர் அல்லது ஒரு டவுன் பஞ்சாயத்துல இருந்து வந்திருப்பாங்க பேரூராட்சியில இருந்து, அந்த அலுவலர்கள் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நாங்க சட்டப்படி எங்களுடைய கடமை செய்கின்ற பொழுது இந்த ஹோட்டல் உரிமையாளர் எங்களை தடுத்து எங்களை அடிச்சு விட்டார், எங்களை கொலப்பன்று சொல்லி மிரட்டி இருக்கிறார், எங்களை அசிங்கமா திட்டான்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கின்ற பொழுது போலீஸ் ஆபீசர் அண்டர் செக்ஷன் 332 ஐபிசில தான் கேஸ் போடுவாங்க. பொது ஊழியருக்கு சொற்ப காயத்தை ஏற்படுத்தினால் அந்த பொது பணி ஆற்றுகின்ற பொழுது பணியை தடுத்தவருக்கு சொற்ப காயத்தை ஏற்படுத்தினால் 332 ஐபிசி. இதுவே கிரீவியஸ் சில நேரங்கள்ல கவர்மெண்ட் ஸ்டாஃப் நம்ம அடிச்சிருவோம், அவருக்கு கையோ காலோ விரலோ உடஞ்சு போயிடும், பிராக்சர் ஆகி போச்சுன்னா சரி 333 ஐபிசில தான் கேஸ் போடுவாங்க, 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். இந்த ரெண்டு சட்ட பிரிவும் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ஆகும் சார். அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு வழக்கறிஞரே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நியாயத்தை கேட்கிறாருன்னா வக்கீல் மேல சில நேரங்களில் 332 ஐபிசி பாயும், சில நேரங்களில் 333 ஐபிசில கேஸ் போடுவாங்க, 506(1)ல கேஸ் போடுவாங்க, 294(b)ல கேஸ் போடுவாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த 353 என்று ஒரு சட்டப்பிரிவு இருக்கு பாருங்க, அதுலயும் சில நேரத்துல கேஸ் போடுவாங்க. பொது ஊழியரை அவர் கடமையை செய்வதிலிருந்து தடை செய்வதற்காக தாக்குதல் அல்லது வன்முறையை பயன்படுத்துதல் 353. அப்ப 353ல கேஸ் போடுறாங்கன்னா 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும் 353. அதனால்தான் 2 வருஷம் இந்த கேஸ் 353 மேக்சிமம் போட மாட்டாங்க, 332ல தான் கேஸ் போடுவாங்க, ஏன்னா 332 தான் 3 வருஷம் தண்டனை அல்லது ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து, 333ல 10 வருஷம் சிறை தண்டனை, ஏன்னா கிரீவியஸ் சட்டம் ஏற்பட்டுரும். ஒரு கார்பரேஷன்ல இருந்து ஒரு ஆபீசர் வருவாரு, அந்த ஆக்கிரமிப்பு வந்து அவர் கிளியர் பண்ணிட்டே இருப்பாரு, யாரு ஆக்குப்பையரோ ஆக்கிரமிப்பாளர் யாரோ அவர் ஓடி வந்து அந்த ஆபீசரை கீழே பிடிச்சு தள்ளிடுவாரு, அந்த ஆபீசர் கீழே விழுந்த உடனே அவருடைய சுண்டி விரல் உடஞ்சி போயிடும், பிராக்சர் ஆயிடும், உடனே அந்த நபரின் மீது 333 ஐபிசில தான் கேஸ் போடுவாங்க, ஏன்னா பிராக்சர் கிரீவியஸ் சட்டு ஏற்பட்டிருக்கு. ஒரு பொது ஊழியர் தன்னுடைய பொது கடமை ஆற்றுகின்ற பொழுது அதை தடை செய்யும் வகையில் அவருக்கு கொடுங்காயத்தை ஏற்படுத்தினால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன் அண்டர் செக்ஷன் 333. பெரும்பாலும் 353 ஐபிசி போட மாட்டாங்க, 332 ஐபிசியும் 333 ஐபிசியும் தான் போடுவாங்க. ரேரான விஷயத்துக்கு தான், வெறும் வாயால மட்டும் பேசிட்டு வந்தீங்கன்னா 353 ஐபிசி வரும். எனவே இந்த 3 செக்ஷனும் மறக்க கூடாது சார். 332 சிம்பிள் இன்ஜுரி ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு ஏற்படுத்திட்டீங்கன்னா 3 வருஷம் சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். 333 ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு கிரீவியஸ் சார்ட் ஏற்படுத்திட்டீங்கன்னா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது பிளஸ் ஃபைன். இதே 353 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். எனவே 332 333 353 இந்த 3 சட்டப்பிரிவுகளும் கோர்வையாக பார்க்க வேண்டும். ஒரு கவர்மெண்ட் பஸ் டிரைவர், அவர் ஒரு பொது ஊழியரா? பொது ஊழியர் தான். அவர் அவரது இருக்கைக்கு அருகில் உள்ள பகுதிக்கு மற்றொரு பொது ஊழியர் நுழைவதை தடுக்கிறார். ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப். அதனால எதிரி மற்றொரு பொது ஊழியர் பேருந்து ஓட்டுநரை காலால் உதைச்சி அவருக்கு கொடுங்காயத்தை ஏற்படுத்திட்டார். அந்த பஸ் டிரைவர் தனது அலுவலக கடமையை செய்தார், ஆகையால் மற்றொரு பொது ஊழியர் மீது கொடுங்காயம் இழைத்தல் என்று சொல்லக்கூடிய 333 ஐபிசின்படி அவர் குற்றம் இழைத்தார் என்றுதான் அர்த்தம். ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப். அந்த நேரத்துல பஸ்ஸை யார் ஓட்டுறாரு? அவர் இருக்கிறாரு. அந்த டிரைவரை இன்னொரு ஸ்டாஃப் காலால எட்டி உதைச்சிட்டாரு, அதனால அந்த டிரைவருக்கு கொடுங்காயம் ஏற்பட்டுச்சு. அப்ப யார் எட்டி உதைத்தாரோ, அவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி அந்த அந்த நேரத்துல அவர் டியூட்டியில இல்லை, டியூட்டியில இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வெண்ட் தான் உதைக்கிறாரு இன்னொரு பப்ளிக் சர்வெண்ட். எனவே 333 ஐபிசின்படி அவர் மீது வழக்கு தொடுக்கப்படும். 1979 Volume 4 SEC Page 717. ஒரு பப்ளிக் சர்வெண்ட் இன்னொரு பப்ளிக் சர்வெண்ட தாக்குதல் பண்றாரு, அடிப்பட்ட விக்டீம் வந்து டியூட்டியில இருக்கிறாரு, அந்த நேரத்துல அவருக்கு கொடுங்காயம் ஏற்பட்டு விட்டது. எந்த பப்ளிக் சர்வெண்ட் டியூட்டியில் இருக்கிற பப்ளிக் சர்வெண்ட காலால எட்டி உதைச்சாரோ,
அவருக்கு எதிராக 333 ஐபிசி செயல்படும். அண்டர் செக்ஷன் 334 ஆத்திரமூட்டப்பட்டதன் பேரில் காயம் விளைவித்தல், வாலண்டரிலி காசிங் ஹர்ட் ஆன் ப்ரொவகேஷன். யாரு ஆத்திரமூட்டுறாரோ, அப்ப ஆத்திரமூட்டியவர் இல்லாத வேறு ஒரு நபர் யாருக்காவது ஒரு காயம் விளைவிக்க வேண்டும் என்னும் உட்கருத்து இல்லாமல் ஒரு காயம் விளைவித்திருக்கிற ஒருவர் 1 மாதம் வரை சிறை தண்டனை அல்லது 500 ரூபாய் வரை ஃபைன் அல்லது 2 சேர்த்து விதிக்கப்படும். எந்தவித இன்டென்ஷன் கிடையாது. யார் ஆத்திரமூட்டினாரோ, ஆத்திரமூட்டியவர் இல்லாத வேறு ஒரு நபருக்கு காயம் ஏற்படுது. 2 friends 3 பேர் நடந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு நபர் பின்பக்கமா அவர் காலை தட்டி விடுறாரு. உடனே கீழே விழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டவனே அவருக்கு திடீர்னு கோபம் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு நபரை அடிச்சிட்டாரு. ஆனா அவர் அடிக்கணும்னு எந்த ஒரு இன்டென்ஷன் கிடையாது, திடீர்னு கோபம், அதனால அடிச்சிட்டாரு. ஒருவேளை இவர் தான் நம்ம காலை வந்து தட்டி விட்டுருப்பாரு, இடரை விட்டுருப்பார் நினைச்சிட்டு அடிச்சிட்டார். ஆனா அவர் செய்யல, வேற ஒரு நபர் தான் செஞ்சிருக்காரு, அவர் பக்கத்துல இருந்தா இன்னொரு நபர். அதுக்காக அந்த வாலண்டரிலி காசிங் ஹர்ட் ஆன் ப்ரொவகேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்திரம் மூட்டப்பட்டதன் பேரில் காயம் விளைவித்தல், இந்த குற்றத்துக்கு அவருக்கு 1 மாதம் ஜெயில் தண்டனை அல்லது 500 ரூபாய் ஃபைன் அல்லது 2 சேர்த்து விதிக்க முடியும். ஏன்னா இன்டென்ஷன் கிடையாது, திடீர்னு ஆத்திரம். என்ன நம்ம காலை வந்து இவர் தட்டி விட்டுட்டாரு, கீழே விழுந்துட்டு இருப்போமே, இந்த ஆள் தான் செஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சிருவோம். ஆனா அவர் செஞ்சிருக்க மாட்டார், அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொருத்தர் செய்திருப்பார். ஆனா இவர் தான் செய்தார் நினைச்சிட்டு அந்த விக்டிம் என்ன பண்ணிடுவாரு, இவர் அடிப்பாரு. அப்ப எந்தவித கெட்ட எண்ணம் இல்லாமல் திடீர்னு ஆத்திரமூட்டப்பட்டதின் அடிப்படையில் ஒரு குற்றம் செய்கின்ற பொழுது அந்த நபருக்கு 1 மாதம் சிறை தண்டனை அல்லது 500 ரூபாய் அபராதம் அல்லது 2 சேர்த்து விதிக்கப்படும். அண்டர் செக்ஷன் 335 ஆத்திரமூட்டப்பட்டதின் பேரில் கொடுங்காய விளைவித்தல், சிம்பிள் இன்ஜுரி 334, கிரீவியஸ் இன்ஜுரி 335, 335 அவருக்கு 4 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 2000 ரூபாய் அபராதம் அல்லது 2 சேர்த்து விதிக்க முடியும். இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க, கடைசி 2 பிரிவுகளும் 300 முதல் விதி விலக்கு இருக்கு பாருங்க, 300ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன், ஃபர்ஸ்ட் எக்ஸம்ஷன், அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸம்ஷனுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அதே விதி விலக்கு இதுக்கும் பொருந்தும். அப்ப 4 ஆண்டுகள் சிறை தண்டனை, 2000 ரூபாய் ஃபைன் அல்லது 2 சேர்த்து விதிக்கப்படும். இது பெயிலபிள் அஃபன்ஸா, பெயிலபிள் அஃபன்ஸ் தான், பிணையில் விடக்கூடியது தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் விசாரிக்க முடியும். 335 ஐபிசியை பொறுத்தவரை 4 வருஷம் ஜெயில் தண்டனை, 2000 ரூபாய் ஃபைன், 4 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 2000 ரூபாய் ஃபைன் அல்லது 2 சேர்த்து விதிக்கப்படும். ஆத்திரமூட்டியவர் அல்லாத வேறு எவருக்காவது கொடுங்காயம் விளைவிக்க வேண்டும் என்னும் உட்கருத்து இல்லாமல் கொடுங்காயம் விளைவிக்கிற ஒருவர் 4 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையோ அல்லது 2000 ரூபாய் அபராதமோ அல்லது 2 சேர்த்து விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும். எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க, 300 ஐபிசில எக்ஸ்பிளனேஷன் 1, முதல் விதி விலக்கு இதுக்கு பொருந்தும். செக்ஷன் 336, உயிருக்கு அல்லது மற்றவருடைய உடற் பாதுகாப்பிற்கு அபாயம் விளைவிக்கிற செய்கை, ஆக்ட் என்டேஞ்சரிங் லைஃப் ஆர் பர்சனல் சேஃப்டி ஆஃப் அதர்ஸ், மனித உயிருக்கு அல்லது மற்றவர் உயிர்களின் உடற் பாதுகாப்பிற்கு அபாயம் ஏற்படும்படி முரட்டுத்தனமாக அல்லது கவனமின்றி ஒரு செய்கை எதையேனும் செய்கிற ஒருவர் 3 மாதம் வரை சிறை தண்டனை அல்லது 250 ரூபாய் வரை ஃபைன் அல்லது 2 சேர்த்து விதிக்கப்படும். மனித உயிருக்கு அல்லது மற்றவருடைய உடற் பாதுகாப்பிற்கு அபாயம் விளைவிக்கக்கூடிய ஒரு செய்கை, அவருக்கு 3 மாசம் ஜெயில் தண்டனை அல்லது 250 ரூபாய் ஃபைன். செக்ஷன் 337 சொல்றாங்க, உயிருக்கு அல்லது மற்றவருடைய உடற் பாதுகாப்பிற்கு அபாயம் விளைவிக்கிற செய்கையால் காயம் விளைவித்தல். 279, 337 தான் கேஸ் போடுவாங்க. எதற்காக என்று சொன்னால், 279 தான் ஒரு வாகனத்தை ஆக்சிடென்ட் கேஸ் இருக்கிறது. ஒரு பொது பாதையில் முரட்டுத்தனமாக வாகனத்தை ஓட்டுதல் அல்லது சவாரி செய்தல், ரேஷ் டிரைவிங் ஆர் ரைடிங் ஆன் எ பப்ளிக் வே, 6 மாசம் ஜெயில் தண்டனை, 1000 ரூபாய் ஃபைன். 279 ஒரு பொது ரோட்ல
நீங்க ரேஷ் டிரைவிங் போறீங்க அல்லது சவாரி செய்றீங்க, உங்களுக்கு தண்டனை. சவாரி செய்தல் எதற்காக அந்த வார்த்தை வச்சிருக்கிறாங்க? அந்த காலகட்டத்துல காளை மாடு, குதிரை அல்லது கழுதை, ஏதாவது ஒன்று விலங்கின் மீது வேகமாக சவாரி செய்வாங்க. அதனால சில பேருக்கு ரோட்ல நடந்து வரவங்களுக்கு காயம் ஏற்பட்டுவிடும். அந்த இடத்துல அஜாக்கிரதை என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. முரட்டுத்தனமா கவனம் இல்லாமல் ஓட்டுகிற ஒருவர், ஒரு பைக் ஓட்டுறாரு, கார் ஓட்டுறாரு அல்லது லாரி பஸ் ஆக்சிடென்ட் பண்றாரு, 279 337ல தான் கேஸ் போடுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. 279 ரேஷ் டிரைவிங் ஆர் ரைடிங் ஆன் எ பப்ளிக் ரோடு, அதுக்கு 6 மாசம் சிறை தண்டனை, 1000 ரூபாய் ஃபைன். இதுவே 337ல சொல்றாங்க, உயிருக்கு அல்லது மற்றவருடைய உடற் பாதுகாப்பிற்கு அபாயம் விளைவிக்கிற செய்கையால் காயம் விளைவித்தல். அப்ப மனித உயிருக்கு அல்லது மற்ற உயிர்களுடைய உடற் பாதுகாப்பிற்கு அபாயம் ஏற்படும் பற்றி முரட்டுத்தனமாக அல்லது கவனமின்றி எந்த செய்கையேனும் செய்வதன் மூலம் காயம் விளைவிக்கிறவர் 6 மாதம் வரை சிறை தண்டனையோ அல்லது 500 ரூபாய் வரை அபராதமோ அல்லது இரண்டுமோ விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும். சரிங்க, 279 337ல கேஸ் போட்டிருக்காங்க, ரெண்டுக்கும் தனித்தனியா வந்து தண்டனை கொடுக்க முடியுமா? முடியாது, ரெண்டையும் சேர்த்து ஒன்னாதான் கொடுக்க முடியும். அப்ப எதுல கொடுப்பாங்க? இந்த ரெண்டு சட்டப்பிரிவில் எதற்கு அதிக தண்டனையோ அதை தான் கொடுக்கணும். அப்ப 279 அதிகமா 337 அதிகமா என்று சொன்னால் 279 தான் அதிகம். 6 மாசம் ஜெயில் தண்டனை, 1000 ரூபாய் ஃபைன். இதே 337ல 6 மாசம் ஜெயில் தண்டனை, 500 ரூபாய் ஃபைன் இருக்கு. எனவே 6 மாதம் சிறை தண்டனை, 1000 ரூபாய் ஃபைன் விதிக்கக்கூடிய 279 படிதான் தண்டிப்பார்கள். ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க, ஒரு டூ வீலர் ஓட்டி ஒரு சைக்கிள் வரவன் அல்லது நடந்து போற ஒரு நபர் மீது மோதிட்டீங்க, அவருக்கு வந்து சிம்பிள் இன்ஜுரி ஏற்பட்டுச்சு, அப்ப உங்களுக்கு எவ்வளவு தண்டனை தருவாங்க? 6 மாதம் சிறை தண்டனை அல்லது 1000 ரூபாய் வரை ஃபைன் போட முடியும். இந்த 279 337க்கும் தனித்தனியா தண்டனை கொடுக்க கூடாது, ஒரே தண்டனை தான். அப்ப ஒரு விபத்து ஆக்சிடென்ட் என்று சொன்னால் ஜெனரல் எக்ஸெப்ஷன்ல ஆக்சிடென்ட்னா செக்ஷன் 80, ஒரு விபத்தில் நேரிடையான முரட்டுத்தனமும் கவனமின்மையும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். 1972 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 435. ஒரு விபத்தில் நேரிடையான முரட்டுத்தனமும் கவனமின்மையும் இருக்க வேண்டும். ஆக்சிடென்ட் என்று சொன்னா நேரடியா முரட்டுத்தனமா ரேஷா ஓட்டிருக்கணும், நெக்லிஜென்டா இருந்திருக்கணும் அந்த ஆக்ட். இதைத்தான் 1972 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 435 சொல்றாங்க. செக்ஷன் 438 279 337 சொன்னா ஆக்சிடென்ட் பண்ணி சிம்பிள் இன்ஜுரி, 279 338 சொன்னா ஆக்சிடென்ட் பண்ணி கிரீவியஸ் இன்ஜுரி. ஆக்சிடென்ட் பண்ணிட்டார், பைக்கால மோதிட்டாரு, கீழே விழுந்தவருக்கு கை அல்லது கால் ஏதாவது எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கும், அது கிரீவியஸ் இன்ஜுரி. அல்லது ஆக்சிடென்ட் மூலமாக 20 நாட்களுக்கு மேற்பட்டு மருத்துவமனையில் அந்த விக்டிம் வந்து சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்தால் அது கிரீவியஸ் இன்ஜுரி. கிரீவியஸ் இன்ஜுரி வருதுன்னு சொன்னால் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 1000 ரூபாய் ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். 337 சிம்பிள் இன்ஜுரி, 338 கிரீவியஸ் இன்ஜுரி, 337 வந்து 6 மாசம் 500 ரூபாய் ஃபைன், 338 2 ஆண்டுகள் அல்லது 1000 ரூபாய் ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். அண்டர் செக்ஷன் 339 ஆஃப் ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைன்ட் அண்ட் ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் பற்றி பேசுகிறது. இதுலதான் சார் இன்டர்வியூல க்வெஸ்சன் கேக்குறாங்க. 339 எந்த திசையிலேனும் செல்வதற்கு உரிமை பெற்றுள்ள ஒருவரை அந்த திசையில் செல்ல விடாமல் தடுக்கிறவர் அவரை சட்டவிரோதமான வகையில் தடுத்து வைப்பதாக சொல்லப்படுவார். ரோட்ல நடந்து வந்துட்டே இருக்காரு, ஏ என்ற நபர் ரெண்டு கையை காட்டி மறிக்கிறாரு, அதுக்கு பெயர் என்ன? ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைன்ட். விலகி போறாரு, அங்கேயும் வந்து மறிக்கிறாரு, அதுவும் ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைன்ட். சட்டவிரோதமாக நடந்து செல்லக்கூடிய ஒரு நபரை தடுக்கிறாருன்னு அர்த்தம். இதுல ஒரு எக்ஸம்ஷன் இருக்கிறது. ஒரு நிலத்தில் அல்லது நீரில் உள்ள தனியார் வழியை தடை செய்ய தமக்கு சட்டப்படி ஒரு உரிமை இருக்கிறது என்று நல்லெண்ணத்தோடு நம்பி தடை செய்வது இந்த பிரிவின்படி ஒரு குற்றமே கிடையாது. தனியாருக்கு சொந்தமான ஒரு நிலம், தனியாருக்கு சொந்தமான ஒரு கிணறு, குளம், குட்டை, ஏரி, இதுல இருக்கக்கூடிய தனியாருடைய தனியாருக்கு சொந்தமான வழியை ஒருவர் தடை செய்கிறாரு,
சட்டப்படி தமக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி நல்லெண்ணத்தின் அடிப்படையில அப்படி தடை பண்றாருன்னா 339 பொருந்தாது. ஏ அப்சக்ஸ் எ பாத் அலாங் வித் இஸ் ஹேஸ் எ ரைட் டு பாஸ் ஏ நாட் பிலீவிங் இன் குட் ஃபேத் தட் ஹி ஹேஸ் எ ரைட் டு ஸ்டாப் த பாத் இஸ் தட் இஸ் தேர் பை ப்ரிவென்டட் ஃப்ரம் பாசிங் ஏ ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைன்ஸ். இதற்கு எடுத்துக்காட்டு, ஒரு பாதையை தடை செய்வதற்கு தமக்கு உரிமை உண்டு என்று நல்லெண்ணத்தோடு செயல்படாமல் நல்லெண்ணத்தோடு நம்பாத ஒருவர் ஏ என்பவர் பி என்பவர் செல்வதற்கு உரிமையுடைய ஒரு பாதையில் தடை ஏற்படுத்துகிறார். இது பியை சட்டவிரோதமாக தடுத்தது ஆகும். ஒருத்தர் ரோட்ல நடந்து போறாரு, நல்லெண்ணத்தின் அடிப்படையில நீங்க தடுக்கிறீங்கன்னா அது குற்றம் கிடையாது. நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இல்லாமல் கெட்ட எண்ணத்தோடு நீங்க அவரை வந்து வழிமறிக்கிறீங்கன்னு சொன்னால் அது ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைன்ட். அப்ப 339 IPC தான் இதுக்கு டிஃபைன் பண்றாங்க. இதற்கு பனிஷ்மெண்ட் 339 பனிஷ்மெண்ட் 341 ஒரு மாதம் சாதாரண சிறை தண்டனை அல்லது 500 ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்க முடியும். 339 ஒரு ஆள் நடந்து போறான்னா கையை காட்டி மறிக்கிறோம்னு அர்த்தம், அது ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைன்ட். இதுவே ஒரு நபரை ஒரு 4 சுவற்றுக்குள்ள ஒரு இடத்துல பிடிச்சி நம்ம அடைச்சு வைக்கிறோம், 4 திசையிலும் எந்த திசையிலும் நகர முடியாத அளவுக்கு அடைச்சு வைக்கிறோம், 339 ஒரு திசையில தான் அடைக்கிறோம், வேற திசையில போக முடியும் அவரால். ஆனால் 340 பொறுத்தவரை 4 திசைகளிலே எந்த வழியிலும் அவரால் செல்ல முடியாது. ஒரு ரூம்குள்ள கூட பிடிச்சி போட்டு அடைச்சி வைக்கலாம், கட்டி போட்டு அடைச்சி வைக்கலாம், அல்லது 4 திசையிலேயும் 4 பேர் சேர்ந்து மறிச்சு வச்சிருக்கலாம். அதுக்கு பேர் ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட், சட்ட விரோதமாக அடைத்து வைத்தல். ரெஸ்ட்ரைண்ட்னா தடுத்தல், கன்ஃபைன்மெண்ட்னா அடைத்து வைத்தல். தடுத்தல் என்பது ஏதாவது ஒரு திசையில தடுப்பாங்க, மற்ற திசையில போக முடியும். அந்த இடத்துல ஒரு பப்ளிக் ரைட் இருக்கணும், பப்ளிக் ரோடு இருக்கணும். இங்கேயும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்பால் செல்லாத வகையில் எவரையேனும் சட்டவிரோதமான வகையில் தடுத்து வைக்கும் ஒருவர் அவரை சட்டவிரோதமான வகையில் அடைத்து வைப்பதாகத்தான் சொல்லப்படுவார். இதுக்கு எடுத்துக்காட்டு இருக்கிறது, 2 எடுத்துக்காட்டு. ஏ என்பவர் பி என்பவரை சுவர் சூழ்ந்த ஒரு இடத்திற்குள் போகும்படி செய்து பூட்டிட்டார், ஒரு ரூம்ல போட்டு பூட்டிட்டார், இந்த வழியா போங்கன்னு சொல்லிட்டு உள்ள வச்சு பூட்டிட்டார். அப்ப வரம்புக்கு உட்படுத்தும் சுவருக்கு அப்பால் எந்த திசையிலும் செல்ல விடாமல் பி என்பவரை தடுக்க பார்க்கிறார். அப்ப பி என்பவர் தடுக்கப்படுகிறார், பியை சட்டவிரோதமான வகையில் ஏ என்பவர் அடைத்து வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். ஒரு ரூம்ல போட்டு பூட்டிட்டீங்கன்னா என்ன அர்த்தம், இந்த வழியா போவான்னு சொல்லுவாங்க, அதை நம்பி போவாரு, உள்ள போன பிறகு கதவை லாக் பண்ணிடுவாரு, அப்படின்னா கன்ஃபைன்மெண்ட், 4 சுவருக்குள்ள வச்சு கன்ஃபைன் பண்றாங்க. 2வது எடுத்துக்காட்டு, ஒரு கட்டிடத்தின் எல்லா வாயில்களிலும் ஏ என்பவர் ஆட்களை துப்பாக்கிகளுடன் நிறுத்தி வைத்து அந்த கட்டிடத்தை விட்டு வெளியேற பி என்பவர் முயன்றால் அவரை சுட்டு விடும்படி கூறுகிறார். 4 திசையில துப்பாக்கி வச்சு நிக்கிறாங்க, நடுவில் அந்த நபர் இருக்கிறாரு, இவன் இங்கிருந்து மூவ் ஆனா சரி அவனை சுட்டு கொண்டுடுங்கன்னு சொல்றாரு. இதுக்கு பேர் என்ன, ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட். அப்ப 4 திசைகளிலும் அந்த நபர் செல்ல முடியாத வகையில் அவரை தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்ப இதுக்கு பெயர் ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட். துப்பாக்கி வச்சுட்டு இருக்காங்க, எப்படின்னு அசைய கூடாது, அசைஞ்சா சுட்டுருவோம்னு சொல்றாங்க, அப்படியே நிக்கிறாரு, அல்லது ஒரு ரூம்ல போட்டு பூட்டிடுறாங்க. இது ரெண்டுமே ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட். ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைண்டை பற்றி டிஃபைனிங் செக்ஷன் 339 சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு தண்டனை 341, 1 மாதம் சிறை தண்டனை, 500 ரூபாய் ஃபைன். அதை போலவே 340 ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட், அதற்கு தண்டனை 342, 1 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 1000 ரூபாய் ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைண்ட்னா 1 மாசம் 500 ரூபாய், 1 மாதம் அல்லது 500 ரூபாய் அல்லது ரெண்டும் சேர்த்து. ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட், ஒரு ஆளை போட்டு ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சுட்டீங்க, 1 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 1000 ரூபாய் ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். அண்டர் செக்ஷன் 342. ஒரு நபர் விரும்பிய வழியில் செல்ல முடியாத அளவுக்கு அவர் தடுத்து வைக்கணும், அதான் அதனுடைய அர்த்தம். அவர் எந்த வழியில போகணும்னு நினைக்கிறாரோ அந்த வழியை நம்ம அடைச்சு வச்சிடறோம். 4 திசையில எந்த திசை போனாலும் சரி, 4 திசையும் அடைச்சிட்டோம், அது கன்ஃபைன்மெண்ட். அண்டர் செக்ஷன் 343.
மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நாட்களுக்கு சட்டவிரோதமாக அடைத்து வைத்தல். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மூணு நாள் அல்லது மூணு நாளைக்கு மேற்பட்டு ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருப்பாங்க. ஒரு சில நபரை கொண்டு போயிட்டு ரெண்டு நாள் பூட்டி வச்சிருப்பாங்க. மூன்று இரவு ரெண்டு பகல் இருக்கும். அப்ப 342 வருமா? வராது. ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் வருமா? வராது. இரண்டு நாட்களுக்கு மேல் அல்லாமல் மூன்று இரவுகள் தடுத்து வச்சிருக்கிறாரு. 342 IPC மேட் அவுட் ஆகாது. மூணே மூணு ராத்திரி வரை வச்சிருக்காங்க. 1967 MPLJ-னா மத்திய பிரதேஷ் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 477. ஒருவரை மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நாட்களுக்கு சட்டவிரோதமாக அடைத்து வைக்கிற ஒருவர் இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். மூணு நாளைக்கு மேல, மூன்று நாட்கள் அல்லது மூன்று நாட்களுக்கு மேல் ஒரு நபரை அடைச்சு வச்சிருந்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஜெயில் தண்டனை அல்லது அபராதம் அல்லது ரெண்டும் சேர்த்து விதிக்க முடியும். இதுவே அண்டர் செக்ஷன் 344, 10 அல்லது அதற்கு மேற்பட்ட நாட்களுக்கு சட்டவிரோதமாக அடைத்து வைத்தால், 10 நாளைக்கு மேல ஒரு ஆளை பிடிச்சி அடைச்சு வச்சிருக்கீங்க, மூன்று நாளைக்கு மேலாம் ரெண்டு வருஷம் அல்லது ஃபைன் அல்லது ரெண்டும் சேர்த்து, 10 நாளைக்கு மேல ஒரு நபரை அடைச்சு வச்சிருக்கீங்க, 344 கேஸ் தான் போடுவாங்க. அப்ப மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது கிடையாது மற்றும் அபராதம். ஒரு ஆளை 10 நாளைக்கு மேல ஒரு ரூம்ல போட்டு நீங்க அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு சொன்னா மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது கிடையாது மற்றும் அபராதம் பிளஸ் ஃபைன். அண்டர் செக்ஷன் 344, 10 அல்லது 10 நாட்களுக்கு மேற்பட்ட நிலையில் ஒரு நபரை சட்டவிரோதமாக அடைத்து வைத்தல், அதற்கான தண்டனை மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். அண்டர் செக்ஷன் 345, 3, 4, 5 ஏறு வரிசையில் இருக்கு. விடுதலை செய்ய நீதி பேராணை பிறப்பிக்கப்பட்ட ஒருவரை சட்டவிரோதமாக அடைத்து வைத்தல். நீங்க ஹேபியஸ் கார்பஸ் போட்டிருப்பீங்க, HSC போட்டிருப்பீங்க, ஹைகோர்ட்ல ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருப்பாங்க அவரை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது 97 CRPC பெஷன் போட்டிருப்பீங்க, கோர்ட் உத்தரவு போட்டிருப்பாங்க, அல்லது 98 CRPC பெஷன் போட்டிருப்பீங்க, கோர்ட் உத்தரவு போட்டிருப்பாங்க. 97-98 பொறுத்தவரை ஒரு ஹைகோர்ட் ரிட்டுக்குள்ள அதே பவர் இருக்குது சார். நீங்க ஹைகோர்ட்டு போயிட்டு தான் ஹேபியஸ் கார்பஸ் போட்டு தான் ஒரு ஆளை மீட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல செக்ஷன் 97 ஒரு பெட்டிஷன் போட்டு ஒரு ஆளை மீட் எடுக்கலாம். செக்ஷன் 98 ஒரு பெண்ணை மீட்டெடுக்கலாம் அல்லது ஒரு குழந்தையை மீட்டெடுக்கலாம். ஒரு ரிட்டுக்கான அதே வேல்யூ தான் இங்கே இருக்கிறது. அப்ப ஒருவரை விடுதலை செய்வதற்கு நீதி பேராணை முறையாக பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது என்று தெரிந்தும் அவரை சட்டவிரோதமாக அடைத்து வைக்கிற ஒருவர் இந்த சாப்டரின் படி, இந்த பிரிவின் படியாவது உள்ளாகக்கூடிய ஒரு கால அளவு சிறை தண்டனையோ அல்லது இரண்டு ஆண்டுகள் வரை சிறை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனையோ விதித்து தண்டிக்கப்பட வேண்டும். கோர்ட் உத்தரவு போட்டு நீங்க அடைச்சு வச்சிருக்கீங்க. இந்த செக்ஷன் யாருக்கு யூஸ் ஆகும்? சில நேரங்களில் விருப்பம் இல்லாத ஒரு பெண்ணை கடத்தின்னு போயிட்டு ஒரு ரூம்ல 10 நாளைக்கு மேல வச்சுட்டு இருப்பாரு, கோர்ட்டே உத்தரவு போட்டிருப்பாங்க, அப்பொழுது அந்த பெண்ணை விடுவிக்க மாட்டாரு. அவருக்கு 345 IPC தான் கேஸ் போடுவாங்க. அந்த செக்ஷன் 346, ரகசியமாக சட்டவிரோதமான முறையில் அடைத்து வைத்தல், ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் இன் சீக்ரெட், 346. அப்ப அடைத்து வைக்கப்பட்டவர் மீது அக்கறை கொண்டுள்ளவர் அல்லது பொது ஊழியர் எவருக்கும் அவரை அடைத்து வைத்திருப்பது தெரியக்கூடாது அல்லது அவரால் கண்டுபிடிக்கப்படக்கூடாது என்னும் உட்கருத்து, அந்த எண்ணத்தின் அடிப்படையில் ஒருவரை சட்டவிரோதமாக அடைத்து வைத்திருக்கிற ஒருவர், அவ்வாறு யார் சட்டவிரோதமாக அடைத்து வைத்திருக்கிறாரோ அவருக்கு எந்த தண்டனையோடும் இரண்டு ஆண்டுகள் வரை நீடிக்கூடிய ஒரு கால அளவுக்கு சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும். யாருக்குமே தெரியக்கூடாது. இந்த பொண்ணை கடத்திட்டு வந்து ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருவோம், கார்டியனுக்கும் தெரியக்கூடாது, போலீஸுக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அடைச்சு வைக்கிறாங்க பாருங்க. அதுதான் 346. சில பேர் பணத்துக்காக கடத்திட்டு வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க, அவங்க உறவினர்களுக்கும் தெரியக்கூடாது, போலீஸுக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி. அப்ப 346 IPC படி மற்ற சட்டங்கள்ல ஏதாவது சொல்லப்பட்டதா, அந்த தண்டனையோடு சேர்த்து ரெண்டு ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனை வழங்க வேண்டும். செக்ஷன் 347, சொத்தை அச்சுறுத்தி பறிக்க அல்லது சட்டத்திற்கு முரணான செய்கையை செய்ய வற்புறுத்துவதற்கு சட்டவிரோதமாக அடைத்து வைத்தல். சொத்தை அச்சுறுத்தி பறிக்கணும் அல்லது சட்டத்துக்கு முரணான செய்கை செய்ய வற்புறுத்துவதற்கு சட்டவிரோதமாக அடைத்து வைத்தல். சில வேலையில்லா பட்டதாரிய கடத்தின் போயிட்டு
நீங்க வெடிகுண்டு வைக்கணும், ரயில்வே தண்டவாளத்துல வெடிகுண்டு வைக்கணும்னு சொல்லி மிரட்டுவாங்க. சட்டவிரோதமாக அடைச்சு வைக்கிறாங்க. எதுக்காக? சட்டமுரணான ஒரு செய்கையை செய்ய வற்புறுத்துவது. அப்ப சட்டத்துக்கு விரோதமான ஒரு செய்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வேலையில்லா பட்டதாரியை கடத்தின்னு போயிட்டு ஒரு தீவிரவாத கும்பல் என்ன பண்ணுவாங்க, மிரட்டி இந்த வெடிகுண்டை வைக்கணும்னு சொல்றாங்க. அல்லது ஒரு சொத்தை அச்சுறுத்தி பறிக்கணும், அதற்காக ஒரு நபரை இந்த மாதிரி செய்வாங்க. இந்த ரெண்டு வேலையும் யார் செய்யறாங்களோ அவர்களுக்கு 347 ஐபிசி படி கேஸ் போடுவாங்க. 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். 347 பொறுத்தவரை 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அடைத்து வைக்கப்பட்டவரிடமிருந்து அல்லது அடைத்து வைக்கப்பட்டவரிடம் அக்கறை கொண்டுள்ள ஒருவரிடமிருந்து சொத்து அல்லது மதிப்பு மிக்க ஆவணம் எதையும் அச்சுறுத்தி பறிப்பதற்காக, அக்கறை கொண்டுள்ள ஒருவரிடமிருந்து அடைத்து வைக்கப்பட்டவரிடம் அக்கறை கொண்டுள்ள ஒருவரிடமிருந்து சொத்து அல்லது மதிப்பு மிக்க ஆவணம் எதையும் அச்சுறுத்தி பறிப்பதற்காக. குழந்தைய கடத்தின் போயிட்டு உள்ள வச்சுட்டு இருப்பாரு, நீங்க இந்த டாக்குமெண்ட்டை என்கிட்ட ஒப்படைச்சாதான் ஆச்சு, இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுங்க, உங்க சொத்தை என் பேர் கொடுங்க, இல்லைன்னா உங்க குழந்தைய கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு பாருங்க. அதுக்குதான் 347 ஐபிசி பயன்படும். ஏன் என்று சொன்னால், அடைத்து வைக்கப்பட்டவரிடமிருந்து அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணலாம், கையெழுத்து வாங்கலாம். அல்லது அவர் பிள்ளையை கடத்தின் போய் வச்சுட்டு நீங்க சொத்து கையெழுத்து போடுறீங்களா இல்லையான்னு சொல்லி வாங்கலாம். அக்கறை கொண்டுள்ள ஒருவரிடமிருந்து சொத்து அல்லது மதிப்பு மிக்க ஆவணம் எதையும் அச்சுறுத்தி பறிப்பதற்காக, அவரை சட்டத்திற்கு முரணான செய்கை எதையேனும் செய்வதற்காக அல்லது ஒரு குற்றத்தை செய்வதற்கு வசதி செய்யக்கூடிய தகவல் எதையேனும் கொடுப்பதற்காக சட்ட விரோதமாக அடைத்து வைக்கிற ஒருவர் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும், மற்றும் அவரை அபராதத்திற்கு உள்ளாக்கவும் செய்ய முடியும். சொத்து கொடுக்க போறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஆளை பிடிச்சி ஒரு ரூம்ல போட்டு கட்டி போட்டுருவாங்க. அல்லது அவருடைய பிள்ளையை கொண்டு போயிட்டு கடத்தி போய் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருவாங்க. இந்த சொத்து என்கிட்ட கொடுக்கற மாதிரினா உன் பிள்ளைய ரிலீஸ் பண்ணு சொல்லுவாங்க. அப்ப 347 ஐபிசி படி கேஸ் போட முடியும். அண்டர் செக்ஷன் 348, ஒப்புதல் வாக்குமூலத்தை அச்சுறுத்தி பெற அல்லது சொத்தை மீட்டு ஒப்படைக்க கட்டாயப்படுத்த சட்டவிரோதமாக அடைத்து வைத்தல். ஒரு குற்றம் அல்லது ஒரு தீய நடத்தை கண்டுபிடிப்பதற்கு வழி செய்கிற ஒப்புதல் வாக்குமூலம் அல்லது தகவல் எதையேனும் அடைத்து வைக்கப்பட்டவரிடமிருந்து அல்லது அடைத்து வைக்கப்பட்டவரிடம் அக்கறை கொண்டுள்ள ஒருவரிடமிருந்து அச்சுறுத்தி பெறும் பொருட்டு அல்லது சொத்து அல்லது மதிப்புமிக்க ஆவணம் எதையேனும் மீட்டு கொடுக்க அவரை வற்புறுத்தும் பொருட்டு நபர் ஒருவரை சட்ட விரோதமாக அடைத்து வைக்கும் ஒருவர் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். நீங்க கன்ஃபஷன் ஸ்டேட் கொடுக்க போறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு அக்யூஸ்ட அடைச்சு வச்சிருக்கார். ஒருவர் சட்ட விரோதமாக காவல் நிலையத்தில் அடைத்து வைக்கப்பட்டார். அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட காவலர்கள் இருவர் மீதும் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 348 மற்றும் 34 கீழ் அவர்கள் குற்றவாளிகள். ஏன் என்று சொன்னால், நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், 330 தெளிவா சொல்லியிருக்கிறாங்க 7 வருஷம் வரல சிறை தண்டனை சொல்லி. இந்த 330 ஐபிஎஸ்ல சொல்லப்பட்ட விஷயம்தான் அப்படியே 348 பொருந்துகிறது. 330 கேஸ் போட்டா 7 வருஷம் பிளஸ் ஃபைன். இதுவே 348 கேஸ் போட்டாங்கன்னா 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். அப்ப 330 பெரிய செக்ஷனா, 348 பெரிய செக்ஷனா, ரெண்டுமே போலீஸுக்கு எதிர்ப்பா, ரெண்டுமே கன்ஃபெஷன் பற்றி பேசுகிறது. 330 பேசுகிறது, 348 பேசுகிறது. 348 330 7 ஆண்டுகள் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன், 348 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி போலீஸ் கட்டாயப்படுத்தி அடிச்சு உதைக்கிறாங்க. அவர் அடைச்சு வச்சிருக்காங்க ஒரு ரூம்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு அறையில அவரை அடைத்து வைத்திருக்கிறார்கள். அப்ப ரெண்டு போலீஸ் இந்த வேலையை பார்த்திருக்காங்க. எனவே ரெண்டு போலீஸ் மீதும் செக்ஷன் 348 ரெட் வித் 34 ஐபிசி படி தண்டனை கொடுத்திருக்காங்க. ஏஐஆர் 1995 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1945 ஏஐஆர் 1995 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1945
கைது செய்யப்பட்ட நபர் காவல் நிலையத்தில் இறந்து போனார். 24 மணி நேரத்துல கோர்ட்ல கொண்டு வந்து போலீஸ் பண்ணல. அப்ப அவருக்கு 348 ஐபிசின் படி வழக்கு போட முடியும். 2005 வால்யூம் 2 TNLR பேஜ் நம்பர் 608 சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கிரிமினல் போர்ஸ் அண்ட் அசால்ட் 349 வன்முறை போர்ஸ்னா என்ன? பொருள் எதையும் இயக்குவதன் மூலம் அல்லது மாற்றுவதன் மூலம் ஒருவருக்கு பாதிப்பை ஏற்படுத்துபவர் வன்முறையை பயன்படுத்துகிறார் என்று சொல்லப்படுகிறார். பொருளை மாற்றுறாங்க, பொருளை இயக்குறாங்க, அதனால் ஒருவருக்கு பாதிப்பை ஏற்படுத்துபவர் வன்முறையை பயன்படுத்துகிறார் என்று சொல்லப்படுகிறார். இதுல ஒரு பிரவீச சொல்றாங்க, அந்த இயக்கத்தை, இயக்க மாற்றத்தை அல்லது இயக்க நிறுத்தத்தை உண்டாக்குகிறவர் அந்த இயக்கத்தை, இயக்க மாற்றத்தை அல்லது இயக்க நிறுத்தத்தை இதற்கு பின் விவரித்துள்ள மூன்று வழிகளில் ஏதாவது ஒன்றில் அடங்கணும். முதலாவதாக தம் சொந்த உடலுக்கு அவருடைய உடல் சக்தியால் இயக்கப்பட்டிருக்க வேண்டும், பை ஹிஸ் ஓன் பாடிலி பவர். இரண்டாவது, தம்மால் அல்லது வேறு யாரேனும் ஒருவரால் மேற்கொண்டு ஏதும் செய்யப்படாமலேயே அந்த இயக்கம் அல்லது இயக்க மாற்றம் அல்லது நிறுத்தம் நிகழும்படி பொருள் எதையேனும் செலுத்துவதால், by disposing any substance in such a manner that the motion or change or cessation of motion takes place without any further act on his part or on the part of any other person. மூன்றாவதாக, விலங்கு எதையேனும் இயங்கும்படி அதன் இயக்கத்தை மாற்றும்படி, அதன் இயக்கத்தை நிறுத்தும்படி தூண்டுதல் அல்லது வன்முறையை ஏற்படுத்தல். விலங்கு எதையேனும் இயங்கும்படி, ஒரு நாயோ ஒரு குதிரையோ ஒரு கழுதையோ அதை அவிழ்த்து விட்டு ஏவி விடுவாங்க, அதை செயல்பட மாதிரி கடிச்சிட்டு வான்னு, அந்த விலங்கு எதையேனும் இயங்கும்படி அல்லது அதன் இயக்கத்தை மாற்றும்படி அல்லது அந்த இயக்கத்தை நிறுத்தும்படி தூண்டுவதால் வன்முறையை ஏற்படுத்துதல். By inducing any animal to move, to change its motion, or to cease to move. இந்த மூன்று விஷயங்கள் வந்தால்தான் அதுக்கு பேர் ஃபோர்ஸ். அதுதான் அண்டர் செக்ஷன் 349 ஐபிசி. செக்ஷன் 350 ஒரு குற்றமுறு வன்முறை, ஃபோர்ஸ்னா 349. கிரிமினல் ஃபோர்ஸ் என்று சொன்னால் 350. ஒரு குற்றம் எதையேனும் செய்யும் பொருட்டு அல்லது எவர் மீது வன்முறை பயன்படுத்தப்படுகிறதோ அவருக்கு கேடு அல்லது அச்சம் தொந்தரவை அத்தகைய வன்முறையை பயன்படுத்துவதன் மூலம் தாம் விளைவிக்க கூடும் என்று அறிந்து அந்த ஆளின் சம்மதமின்றி வன்முறையை உட்கருத்தோடு பயன்படுத்தும் ஒருவர் மற்றவர் மீது குற்றம் ஒரு வன்முறையை பயன்படுத்துகிறதாகத்தான் சொல்லப்படுவார். குற்றமுறு வன்முறை என்பது எடுத்துக்காட்டுகளை பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் சார். ஏனென்று சொன்னால், ஒரு ஆற்றில் பிணைத்து கட்டப்பட்ட ஒரு படகு, அதுல ஏ என்பவர் உட்கார்ந்து இருக்கிறார். பி அந்த படகை அவிழ்த்து விட்டு ஏ என்பவருக்கு அந்த படகை ஆற்றில் போக செய்கிறார். இது பி என்பவர் மீது ஏ என்பவர் வன்முறையை பயன்படுத்தும் செயலாகும். படகுல ஏறி உட்கார்ந்துருக்கார், படகனுடைய கயிறை வந்து கரையில கட்டி வச்சிருக்காங்க, ஒரு சின்ன நங்கூர மாதிரி ஒரு சின்ன குச்சி அடிச்சு ஒரு சின்ன கழியோ ஏதோ ஒரு இதுல பிடிமானமுள்ள ஒரு பகுதியில கட்டி வச்சிருக்காங்க. ஏ வந்து அந்த படகுல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதை பார்த்த பி அந்த கயிறை அவிழ்த்து விடுறாரு. ஆற்றில் பிணைத்து கட்டப்பட்ட ஒரு படகில் ஏ என்பவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. பி அந்த படகை அவிழ்த்து விட்டுட்டாரு. அந்த படகு ஆத்துல போகுது. இதுக்கு பெயர் என்ன? வன்முறையை பயன்படுத்திருக்காருன்னு அர்த்தம். இது குற்றமுறை வன்முறை என்று அர்த்தம். அடுத்த எடுத்துக்காட்டு, ஏ என்பவர்
ஒரு தேர்ல சவாரி செய்யறாரு. பீனுடைய குதிரைகளை தேர்ல ஏ என்பவர் சவாரி செய்யறாரு. பி என்பவர் ஏவனுடைய குதிரை வந்து அடிக்கிறாரு. சவுக்கால் அடித்த உடனே அதன் மூலம் அந்த குதிரைகளை இன்னும் வேகமாக செல்லும்படி செய்கிறார். இங்கு அந்த குதிரைகளின் இயக்கத்தை மாற்ற தூண்டுவதன் மூலம் பி என்பவர் ஏ என்பவருக்கு குற்றமொரு வன்முறையை பயன்படுத்துறாருன்னு அர்த்தம். நார்மலா ஏ என்பவர் தேர்ல போயிட்டே இருக்காரு, குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு தேர்ல போறாரு. இப்ப பி என்ற நபர் என்ன பண்றாரு, அந்த குதிரையின் வந்து சாட்டையால அடிச்ச உடனே அந்த குதிரை இன்னும் வேகமா ஓடுது தாறுமாறா. அதனால் ஏ என்பவருக்கு எதிராக பி என்பவர் அதன் இயக்கத்தை மாற்றுவதன் மூலமாக, குதிரை நார்மலா போயிட்டு இருக்கு சாட்டையால் அடிக்கிறார் வேகமா ஓடுது தாறுமாறா, அந்த குதிரையினுடைய இயக்கத்தை மாற்றி விடுகிறார் பி என்பவர். எனவே பி குற்றவாளி. பி வந்து ஒரு கிரிமினல் போர்ஸை யூஸ் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். மூன்றாவது எடுத்துக்காட்டு, ஏ என்ற ஒரு பல்லாக்குல சவாரி செய்யறாரு, பல்லாக்க தூக்கிட்டு போறாங்க. பல்லாக்கு இங்கிலீஷ்ல என்ன, அந்த பாலங்கின்ல போறாரு. ஏ கிட்ட கொள்ளடிக்க வேண்டும் என்ற உட்கட்டத்தோடு பி என்பவர் அந்த பல்லக்கனுடைய தண்டை பிடித்து பல்லக்கை நிறுத்துறாரு. ஒரு இயக்கத்தை நிறுத்தினாலும் அது கிரிமினல் போர்ஸ். எதுக்காக பல்லக்க நிறுத்துறாரு, பல்லக்கில் இருக்கிறவரு வந்து பணம் காசு வச்சிருக்காரு, நகை வச்சிருக்காரு, அதை திருட வேண்டும் என்பதற்காக பல்லக்கை தூக்கிட்டு போறாங்க. அந்த பல்லக்கை இவர் தடுத்து நிறுத்துறாரு, அது கிரிமினல் போர்ஸ். நான்காவதாக, ஏ என்பவர் ஒரு தெருவில் பியை வேண்டுமென்னே இடிக்கிறார். இங்கு ஏ தனது உடல் சக்தியாலேயே பியின் மீது படும்படி தன்னுடைய உடலை இயங்க செய்திருக்கிறார். ஆகவே பியின் மீது உட்கருத்தோடு ஏ என்பவர் கிரிமினல் போர்ஸ் யூஸ் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். ரெண்டு பேரும் நடந்து போயிட்டே இருக்காங்க, ஏ என்ன பண்றாரு, பிய வந்து அவர் உடம்பால இடிச்சு தள்ளுறாரு. அப்ப தனது உடலை இயங்க செய்திருக்கிறார், கிரிமினல் போர்ஸ் யூஸ் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். ஐந்தாவது, ஏ என்பவர் மீது, ஏனுடைய உடைகள் மீது, அல்லது ஏ எடுத்து செல்லும் எந்த ஒரு பொருளின் மீதும் கல்லு வந்து படக்கூடிய அளவுல, ஒரு ஸ்டோனை கொண்டு படக்கூடிய அளவுல, அல்லது தண்ணீரில் விழுந்து ஏவனுடைய உடைகள் அல்லது ஏ எடுத்து செல்லும் எதன் மீதோ தண்ணீரை தெறிக்க செய்யும் எண்ணம், அந்த உட்கருத்தோடு பி என்பவர் ஒரு கல்லை எடுத்து எரிகிறார். ஏ என்ற ஒரு அம்மா ஒரு தயிர் பானை தலையில சுமந்துட்டு வர்றாங்க, பி என்ற ஒரு கல்லை எடுத்து அடிக்கிறாரு. ஆட்டோமேட்டிக்கா அந்த கல்லு கண்டிப்பா அந்த பானை மீது படும். அதனால் அந்த கல், அந்த தயிர் பானையை சுமந்து வரக்கூடிய அந்த அம்மாவனுடைய பானை உடைந்து அவர் மீது தயிர் சிந்தும். அல்லது தண்ணீர் குடம் இருந்தால் தண்ணீர் குடம் உடைந்து தண்ணீர் எல்லாம் அந்த அம்மா மீது படும். இது கிரிமினல் போர்ஸ், குற்றமொரு வன்முறைதான். ஆறாவது எடுத்துக்காட்டு, ஏ என்பவர் ஒரு பெண்ணினுடைய முகத்திரையை விளக்குகிறார், இது குற்றமொரு வன்முறைதான். ஏன் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு ஆனால் அவர் கேடு அச்சம் அல்லது தொந்தரவு விளைவிக்கக்கூடிய கருத்தோடு செய்திருப்பது வன்முறைதான். ஏழாவது எடுத்துக்காட்டு, ஏ என்பவர் குளிக்கிறார், அப்போது கொதிக்கும் நீரை இங்கு பி உடல் சக்தியால் ஏவின் மீது படும்படி தள்ளிவிட்டாரு. அப்படி படுவது வேறு, நீர் அமைந்துள்ள அந்த நிலையில் ஏவனுடைய உணரும் அறிவை பாதிக்குமாறு கொதிக்கிற நீருக்கு அத்தகைய ஒரு இயக்கத்தை பி என்பவர் உட்கருத்தோடு உண்டாக்குகிறார். ஒரு அண்டாவில தண்ணி கொதிக்குது சார், ஏ வந்து குளிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு, பி பாக்குறார் கொதிக்கிற தண்ணியை, ஒரு உத விட்டா கண்டிப்பா அந்த சுடுதண்ணி அவர் மேல பட்டு அவருக்கு காயம் ஏற்படும் என்று கெட்ட எண்ணம் இருக்கிறது. அதனால அந்த கொதிக்கக்கூடிய தண்ணீர் அண்டாவை தள்ளி விடுறாரு, ஏ மீது அந்த சுடுதணி படுது. இதுக்கு பெயர் கிரிமினல் போர்ஸ். எட்டாவது எடுத்துக்காட்டு, ஏவின் மீது பி என்பவர் ஒரு நாயை கவ்வி பாயும்படி ஏவுகிறார். இங்க ஏவுக்கு ஒரு கேடு அச்சம் அல்லது தொந்தரவு விளைவிக்கும் உட்கருத்து பிக்கு இருக்கிறது. ஒரு நாய் அவனை புடின்னு சொல்றார் ஏ என்பவர், பிக்கு ஒன்னே ஒரு பயம் வரும், ஒரு கேடு ஏற்படும், ஒரு அச்சம் ஏற்படும், ஒரு தொந்தரவு ஏற்படும். இது எல்லாம் கிரிமினல் போர்ஸ். இந்த எட்டு எடுத்துக்காட்டுகள் அண்டர் செக்ஷன் 350 IPC
எட்டு எடுத்துக்காட்டுகள் சொல்லியிருக்காங்க.